அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் நிர்வகிக்கவும் இலங்கை உறுதிபூண்டுள்ளது. ஐநாவில் ஜனாதிபதி ஈரானுடனான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த இலங்கை தீர்மானம். எனது சகோதரர் கைது செய்யப்பட்டமை நீதிக்கு நேர்மாறானது. ரிஷாட் இலங்கை பிரிட்ஜில் பரீட்சைக்காக விண்ணப்பித்த அனைவருக்கும் அனுமதி அட்டைகள் வழங்க நடவடிக்கை. பிரித்தானியாவில் தமிழ் இளைஞன் அதிரடியாக கைது, சம்பவத்தின் பின்னணி என்ன? இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் அதனை முறையாக நிர்வகிக்கவும் இலங்கை அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் நிலையான அபிவிருத்திக்கான பல்லுயிர் தொடர்பான அவசர நடவடிக்கை என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் 2 யுனெஸ்கோ இயற்கை பாரம்பரிய தளங்கள் உள்ளன. அதில் மத்திய மலைக்காடு மற்றும் சிங்கராஜ மலைக்காடுகள் அடங்குவதாக சுட்டிக்காட்டினார். இவ்வாறு தனித்துவமான மற்றும் பலமான பல்லுயிர்களுக்கு பங்களிப்பு செய்யும் இந்த இயற்கை சொத்துக்களை பாதுகாக்கவும் நிலையான முறையில் நிர்வகிக்கவும் இலங்கை உறுதி பூண்டுள்ளது என கூறினார். உலக அளவில் பல்லுயிர் பெருக்கத்தில் சரிவு காணப்பட்ட போதிலும் சமீபத்திய தசாப்தங்களில் பல்லுயிர் தொடர்பான மாநாட்டின் மிகைப்படுத்தப்பட்ட உணர்வை நிலைநிறுத்த இலங்கை உறுதியளித்துள்ளது என கூறினார். அத்தோடு இயற்கைக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவிலும் சமகால உலகளாவிய சுற்றுச்சூழல் நிர்வாகத்திலும் மாற்றத்திற்கான முக்கிய தேவை உள்ளது என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சுட்டிக்காட்டினார். இலங்கையின் பண்டைய ஆட்சியாளர் ஒருபோதும் நிலத்தின் உரிமையாளர் அல்ல என்ற கருத்தின் அடிப்படையில் பெருமனை நாட்டு மக்களே அனைத்து உயிர்களின் சார்பாக அதன் பராமரிப்பாளராக இருக்கிறார்கள் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். ஈரானுடனான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த இலங்கை தீர்மானம். வேளாண்மை தொடர்பான உபகரணங்களுக்கு ஈடாக ஈரானுடன் தேயிலை வர்த்தகத்தில் ஈடுபட இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் அறிவித்துள்ளது. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தனவுக்கும் ஈரானிய தூதுவருக்கும் இடையே நடந்த கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஈரானில் இலங்கை தேயிலைக்கு உள்ள கேள்வி மற்றும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படாத விவசாய உபகரணங்களை பெருமாறிக்கொள்வதற்கான சாத்திய கூறுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. ஈரானிய அரசாங்கம் இங்கு தொழிற்பயிற்சி நிறுவனங்களை நிறுவ உதவுவதோடு நிறுவனங்களில் இருந்து கிடைக்கும் வருமானத்தையும் மகாபல உதவித்தொகை நிதியில் வைப்பிடவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பரப் கமஸ் தேயிலை வாரியம் மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட உள்ளது. எனது சகோதரர் கைது செய்யப்பட்டமை நீதிக்கு நேர்மாறானது. ரிஷாட் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தனது சகோதரர் கைது செய்யப்பட்டமை நீதிக்கு நேர்மாறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதவுதீன் தெரிவித்தார். வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், என்னுடைய சகோதரர் நிரபராதி, எந்த குற்றங்களுடனும் தொடர்புடையவர் அல்ல என்று நான் முன்னரே சொல்லியிருந்தேன். இவ்வாறான விசாரணைகளிற்கும் அவர் ஒத்துழைப்பினை வழங்குவார் என்றும் சொன்னேன். அந்த வகையில் 5 மாதங்கள் கழித்து எந்த குற்றச்சாட்டுடனும் அவருக்கு தொடர்பில்லை என்ற வகையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஒரு சம்பவத்திற்காக விசாரணை மேற்கொள்ளும் போது குற்றவாளியாக இருந்தால்தான் சிறையிலே அடைப்பது வழமை என்று சட்டத்தரணிகள் கூறுகிறார்கள். அதற்கு நேர்மாறாக குற்றவாளி என்று நிரூபிக்க முன்னரே அவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 5 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார். புலமை பிரிட்ஜில் பரீட்சைக்காக விண்ணப்பித்த அனைவருக்கும் அனுமதி அட்டைகள் வழங்க நடவடிக்கை. 2010 ஆண்டுக்கான தரமைந்து புலமை பிரிட்ஜில் பரீட்சைக்காக விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் முதன்முறையாக அனுமதி அட்டைகளை வழங்க பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பரீட்சை அனுமதி அட்டைகள் பாடசாலை அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை அனுமதி அட்டைகளில் பரீட்சை இலக்கம் மற்றும் விண்ணப்பதாரிகளுக்கான பரீட்சை மத்திய நிலையம் தொடர்பான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 11 தேதி இடம்பெற உள்ள 5 தர புலமை பரீட்சை 2936 பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெற உள்ளது. பரீட்சையில் 331,694 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளனர். இம்முறை பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் 83,622 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். பிரித்தானியாவில் தமிழ் இளைஞன் அதிரடியாக கைது, பின்னணி என்ன? லண்டன் சவுத்கரோ பகுதியில் நேற்றைய தினம் பேருந்தை மறைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்த காணொலி அடங்கிய செய்தியொன்று வெளியாகியிருந்தது.
அதில் தமிழிளைஞன் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் எதற்காக அவர் கைதானார் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை எனவும் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் அப்பகுதியில் நடந்தது என்ன என்பதை பிரித்தானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. லண்டனில் தமிழர்கள் அதிகம் தெரிந்து வாழும் சவுத்கரோ பகுதியில் உள்ள தமிழ் கடையொன்றுக்குள் டொமேனிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஆயுதத்துடன் புகுந்து மிரட்டியுள்ளார். அவரையே போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த ஆயுததாரி சவுத்கரோவில் உள்ள பூங்கா ஒன்றில் துப்பாக்கியால் சுட்டு பார்த்துவிட்டு தமிழ் கடையொன்றுக்குள் புகுந்து மிரட்டியுள்ளார். தன்னிடம் துப்பாக்கி இருப்பதாக மிரட்டிய டொமேனியாவைச் சேர்ந்த நபர் ஒருவரே போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை காவல்துறையின் ஆயுதம் தாங்கிய சிறப்பு பிரிவினர் அதிரடி நடவடிக்கையின் மூலம் கைது செய்தனர். அவரிடமிருந்து துப்பாக்கியினையும் பறிமுதல் செய்தனர். இதன்போது அருகில் இருந்த தமிழ் இளைஞன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்ய சிறப்பு படையினர் உலங்கு வானூர்தி மூலம் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தனர். இந்த சம்பவம் லண்டனில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களின் முன்னர் குரைடன் பகுதியில் இலங்கை இளைஞன் ஒருவர் போலீசாரை சுட்டுக் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் பிரித்தானிய போலீசார் மிகவும் அவதானத்துடன் செயற்பட்டு வருகின்றமையாலேயே இச்சம்பவத்தில் உலங்கு வானூர்தி சகிதம் தேடுதலை நடத்தியுள்ளனர். இச்சம்பவத்தின் பின்னர் போலீசார் தெரிவிக்கையில், குற்றவாளிகளை அடையாளம் காணவும் தொடரவும் குற்றவாளிகளை நிதிக்கு கொண்டு வரவும் ஆயுதங்களை வீதியிலிருந்து எடுத்துச் செல்லவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கவும் ஈடுபடவும் பொதுமக்களுக்கு உறுதியளிக்கவும் எங்கள் சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நாங்கள் எப்போதும் அயராது உழைப்போம். அனைவரையும் விழிப்புடன் இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான செயலை கண்டால், ஏதேனும் ஆபத்துக்கள் இருந்தால் அல்லது சந்தேகத்திற்குரிய குற்றத்தை பற்றி ஏதேனும் தகவல் இருந்தால் தயவு செய்து போலீசாரை 101க்கு அழைக்கவும். அவசர காலத்தில் எப்போதும் 999க்கு உடன் அழைப்பினை ஏற்படுத்துங்கள் எனவும் பிரித்தானிய வாழ் மக்களுக்கு தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதாக கூறி ஆர்டிஐ போட்டாரா கனடாவில் உள்ள இலங்கை அழகி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வதாக குறிப்பிட்டு திரட்டப்பட்ட நிதி மோசடி செய்யப்பட்டதாக எழுப்பப்பட்டுள்ள குற்றச்சாட்டை அடுத்து அந்த நிதியை திருப்பி வழங்குவதாக இசினி வீரசிங்க தெரிவித்துள்ளார். இசினி என்ற கேஷ்டேக்கில் இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. கனடாவில் வசிக்கும் இலங்கை மொடல் அழகியான இசினி நிதி வழங்கப்பட்டது தொடர்பான தெளிவான ஆதாரத்தை வழங்கவில்லை என சமூக ஊடகங்களில் பலரும் கொந்தளித்ததை அடுத்து நிதியை திருப்பி அளிப்பதாக இசினி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான நிதியுதவி செய்யப்போவதாக குறிப்பிட்டு இசினி வீரசிங்க நிதி திரட்டும் திட்டத்தை அறிவித்திருந்தார். தனது சமூக ஊடகங்களில் நிதி திரட்டல் விவரங்களை பகிர்ந்து gofundme.com மூலம் நிதி திரட்டினார். இதன் மூலம் 82,882 அமெரிக்க டாலர் நிதி திரட்டப்பட்டது. உலகளவில் பல நாடுகளிலிருந்து நிதி அளித்தனர். எனினும் திரட்டப்பட்ட நிதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தையும் சென்றடையவில்லை என சமூக ஊடகங்களில் சர்ச்சையானது. சர்ச்சை முற்றியதை அடுத்து இசினி வெளியிட்ட அறிக்கையில், போர்ஸ்கொயர் நெட் செய்தி தேவாலயத்தின் சமூக பிரிவான ஆல்பாடிரஸ்டிடம் அந்த பணத்தை செலுத்தியதாக குறிப்பிட்டார். இதையடுத்து போஸ்கொயர் நெட் செய்தி தேவாலயம் பேஸ்புக்கில் வெளியிட்ட அறிக்கையில், இசினி வீரசிங்க 20,000 கனடிய டாலரை மாத்திரமே அல்பா அறக்கட்டளைக்கு June 2019 நன்கொடையாக வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இசினியின் வேண்டுகோளுக்கு இணங்க குண்டுவெடிப்பால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகளை அறிய ஆல்பாடிரஸ் குழுவினர் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்துடனும் பாதிக்கப்பட்ட ஏனியவர்களுடனும் தொடர்பு கொள்வதற்கான பணியை தொடங்கினர். பாதிக்கப்பட்டவர்களுடனான நேர்காணல்கள் மற்றும் தகவல்களை பெற்ற பின்னர் ஆல்வா அறக்கட்டளை இசினியிடம் தகவல் அனுப்பியது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி குறுகிய காலம் மற்றும் நீண்டகால மருத்துவ பராமரிப்பு தேவைகளை அரசு நிறுவனங்கள், தேவாலயங்கள், சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் கவனிக்கப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆல்பாடிரஸ் நிறுவனத்தின் கொள்கையின்படி நன்கொடையாளர் குறிப்பிட்ட நோக்கத்திற்கு மட்டுமே நிதியை வழங்க முடியும். எனினும் அந்த தேவைக்குரியவர்களை கண்டறிய முடியாததால் அந்த நிதியை இசினிக்கே திருப்பி அனுப்பியதாக குறிப்பிட்டது. இசினி வீரசிங்க நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கையில், பாதிக்கப்பட்ட சிலருக்கு உதவ பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நிதியுட்பட அனைத்து நிதியையும் gofundme.com திருப்பி கொடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். நிதி திரும்ப பெறுவது தொடர்பாக gofundme.com ஒரு அறிக்கையை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி, தமிழன் 24.com.